நல்லா கேட்டுக்கோங்க. தொப்பைய குறைக்கணும்னா வைப்ரேட்டர் எல்லாம் போட்டு ஆடணும்னு அவசியம் இல்ல, நீங்க ஜாகிங் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல, வாக்கிங் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. சாப்பிடும் போது உங்க பல்லுக்கு வேலை கொடுத்து சாப்பாடை நல்லா கூழ் மாதிரி அழைச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், தொப்பை குறைஞ்சிரும், தேவையில்லாத உடல் வராது. உங்க வயிறு இருக்குல்லங்க, வயிற்றுக்குள்ள என்ன பல்லா இருக்கு, இல்ல பிளேடா இருக்கு, மிக்சி மாதிரி இல்ல கிரைண்டர் மாதிரி கல்லுதான் இருக்குங்க. பாவங்க வயிறு வயிற்றுக்கு வாய் இருந்தா உங்களை பார்த்து என்ன கேட்கும், ஏன் சாப்பிடாம முழுங்குற, எனக்கு என்ன பல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ உணவை நம்ம பல்லுல கடிச்சு மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜீரணமாகறதுக்கு ஈஸியா இருக்கும். வயிற்றுக்குள்ள என்னங்க இருக்கு, பாவங்க, அதுங்க தண்ணி தான் இருக்கு. ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கு. இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு பசி எடுக்கவுமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 40 வாய்க்கான அந்த ஆசிட் வந்து உள்ளுக்குள்ள சுரந்துரும். ஸோ நீங்க சாப்பிட்ற உணவு வந்து அந்த ஆசிட் தான் வந்து ஜீரணம் பண்ணும் வயித்துல இருந்து. இந்த ஆசிட்டுக்கு நீங்க உணவை அப்படியே குண்டு குண்டா முழுங்குனீங்க அப்படின்னா 40 வாய் ஜீரணம் பண்ண வேண்டிய உணவை ஜீரணம் பண்ண வேண்டிய அந்த ஆசிட் 4 வாய்க்கே தீந்து போயிரும். அப்ப மிச்சதெல்லாம் என்னாகும், தொப்பு தொப்புன்னு உள்ள விழுந்து தொப்பையா மாறிடும். இவ்வளவுதாங்க மேட்டர். தொப்பையா மரணம் என்ன பண்ணுவீங்க, நான் வாக்கிங் போறேன் ஜாக்கிங் போறேன்ட்டு கிளம்பி அங்கங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஓடுற இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஓடி முடிச்சுட்டு உட்காந்து போண்டாவோ பஜ்ஜியோ கொழுக்கட்டையோ சுண்டலோ சாப்பிட்டு வந்துடுறது. ஸோ நம்ம போறது எதுக்காக, தொப்பைய குறைக்கணும்னு. அங்க என்ன பண்றீங்க, போயிட்டு ஓடிட்டு சாப்பிட்டு வந்துடுறீங்க. ஸோ எதுக்காக போறோன்றதையும் நீங்க மறந்துடுறீங்க. ஸோ நல்லா யாபகம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் அங்கங்க ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க, தள்ளு வண்டியில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாக்கிங் போறவங்களுக்குன்னே உணவு வகையில் வந்து அங்கே ரெடியா இருக்கு. அதுக்காகவே ஜாக்கிங் போறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்புறம் இப்படி தொப்பை குறையும், அப்புறம் இப்படி உடம்பு போகும், இதெல்லாம் போகட்டுங்க. இப்போ யாரும் வாக்கிங்கே போறது இல்லைங்க, வீட்லயே ஒரு பெல்ட் ஒன்று இருக்கு, வாங்கி மாட்டிக்கிட்டு சுவிட்சை போட்டுக்கிட்டு இப்படி ஆடுங்க. எதுக்கு, சாப்பிட வேண்டியது ஆட வேண்டியது, சாப்பிட வேண்டியது ஆட வேண்டியது, எதுக்குங்க இதெல்லாம். நம்ம எப்படி சாப்பிட்றோன்றது தாங்க மேட்ரு. ஸோ நல்லா கவனிச்சுக்குங்க. சில பேர் உங்க ஏரியால பார்த்துருப்பீங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. சில பேர் ரொம்பவே குண்டா இருப்பாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு சப்பாத்தி தாங்க சாப்பிட்றேன், நான் ரெண்டே ரெண்டு இட்லி தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குண்டு குண்டா எடுத்து முழுங்கிற வேண்டியது. அவன் என்ன பண்றான், ஒல்லியா இருக்கவனை பார்த்துட்டு வெனக்காரன் வென பிடிச்ச உடம்பு அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, அவங்க சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க. இவங்க தப்பு தப்பா சாப்பிட்டு விட்டு குண்டாகி போட்டு அவனை போட்டு திட்டுறது, இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ரெகுலரா 4 இட்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா 8 இட்லிய மென்னு சாப்பிடுங்க, ஒல்லியாயிருவீங்க. நீங்க 2 சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா 2 சப்பாத்தி அப்படியே போட்டு முழுங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா குண்டாயிருவீங்க. எவ்வளவுதான் மேட்டர். ஸோ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுல தான் வந்து உடம்பு இருக்கு. ஸோ நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத உடல் வந்து உங்களுக்கு வராது. இந்த தகவல் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உடல் சம்பந்தப்பட்ட மற்ற 2 வீடியோஸும் வந்து நான் இந்த சேனல்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க தெரிஞ்சுக்கங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. மரம் வளர்ப்பும் மழை பெறும், மண் வளத்தை காப்போம்.